ஓம் சாந்தி நாம் இன்றைய பதிவில் சிவனும் நந்தியும் சிவனுக்கும் நந்திக்கும் உள்ள தொடர்பு என்ன சிவனையும் நந்தியையும் நாம் சேர்த்து வழிபடுவது ஏன் என்பதை பற்றி இந்த பதிவில் சுருக்கமாக பார்ப்போம் நாம் சிவாலயங்களுக்குச் செல்லும் பொழுது அதாவது வாசலில் நாம் நுழைந்தவுடன் சிவாலயத்தில் சிவபெருமான் கருவறையிலே இருப்பார் அப்போது அதன் நேரெதிராக நந்தி சிவனை நோக்கி இருக்கும் நாம் உள்ளே நுழையும் போது சிவனின் அதாவது அந்த தலைக்கு நேராக நாம் சிவனை தரிசனம் காணுவோம் அப்படி தரிசனம் காணுவதில் புண்ணியம் சேரும் என்று சிலர் கூறுவார்கள் பிரதேச காலங்களில் சிவனுக்கு பூஜை நடக்கும் அதேபோல சிவனுக்கு பூஜை செய்வதை போல நந்திக்கும் பாலபிஷேகம் வில்வபிஷேகம் சிவனுக்கு செய்ததை போல நந்திக்கும் சமமாக பூஜை செய்வார்கள் வணங்குவார்கள் இதனுடைய ஆன்மீக அர்த்தங்கள் பக்தி மார்க்கங்களில் பல வகை கதைகள் இருந்தாலும் பல வகை செய்திகள் இருந்தாலும் நாம் இப்போது கூறுவது அந்த இறைவன் சிவனே வந்து கூறியவை ஆகும் அதாவது இந்த கலியுகத்தில் நாம் எல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்மையெல்லாம் தூய்மையாக்குவதற்காக அந்த இறைவனே வந்து நமக்கு ஞானத்தை கூறுகின்றார் இறைவன் அதாவது இந்த உலகத்தில் ஷிவ் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பே சிவமான இறைவன் உலகத்தில் உடல் எடுத்து இல்லை ஆனாலும் நமக்கு இந்த ஞானத்தை கூறுவதற்கு ஒரு வாய் வேண்டும் அதற்காகத்தான் ஒரு வயதான முதியவரின் உடலிலே பிரவேசம் செய்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் அதனால்தான் எருதுவில் சிவம் வந்ததாக கூறப்படுகின்றது இறைவன் இந்த வயதான உடலிலே எருதுவாக அதாவது ஆண் உடலிலே பிரவேசம் செய்து நமக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றார் அவர்தான் கூறுகின்றார் நாம் யார் என்பதை மூன்று கால ஞானத்தையும் அறிந்த ஒரே இறைவன் நம்முடைய சிவ சிவத்தந்தையாவார் அவர் கூறுகின்றார் நீங்கள் ஆத்மா நான் பரமாத்மா அதாவது ஆத்மாவாகிய நீங்கள் பரமாவாத்மாவாகிய என் ஒருவரை மட்டும் நீங்கள் நினைவு செய்யுங்கள் இந்த பாவ கர்மங்களிலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் மீண்டும் தூய்மையாக ஆகி மீண்டும் அந்த சொர்க்கத்திற்கு அதிபதிகளாக ஆக வேண்டும் அதற்காகவே இறைவன் வந்து இப்போது இந்த ஞானத்தை கூறுகின்றார் அவர் கூறும் ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் அவர் கூறுகின்ற முரளியை நீங்கள் தினந்தோறும் யூடியூப்பிலே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இறைவனுடைய ஞானத்தை கேளுங்கள் அப்போது புரியும் இந்த உலகத்தில் எண்ணற்ற மார்க்கங்கள் எண்ணற்ற விஷயங்கள் ஏன் வந்தன இதற்கெல்லாம் தீர்வு என்ன என்பதைப் பற்றி இறைவனே கூறும் ஞானத்தை கேளுங்கள் ஓம் சாந்தி இறைவனுடைய நினைவிலே இருங்கள் அப்போதுதான் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழியும் கூடவே இறைவனுடைய இந்த ஞானத்தையும் கேளுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி